ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பைக்கோட ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, பஜாஜோட டோமினர் 400cc பைக் பற்றி தான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதோட ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வாங்க இந்த டோமினர் பற்றி வந்து என்னென்ன விஷயங்களுக்கு வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ வந்து தொடங்குவோம். இதோட இன்ஜின் பற்றி நம்ம பார்த்தோம்னா, 373.3cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் வால்வே ட்ரிபிள் ஏ ஸ்பார்க் டிடிஎஸ்ஐ இன்ஜின் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். ஹேண்ட் லிக்விட் கூலிட். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா 35 PS 8000 RPM வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தோன்னா 35 Nm 6500 RPM வந்து இதோட டார்க்கோட நமக்கு இதில் பார்க்க முடியும். 6-speed கியர் பாக்ஸ். இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பற்றி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்டு 320 mm டிஸ்க் பிரேக் நமக்கு இதில் பார்க்க முடியும். இதோட ரியர் டிஸ்க் பிரேக் பார்த்தோம்னா 230 mm ரியர் டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டியூல் ABS சேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா பெருசாகவே ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க கூலிங்காக, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா டெலிஸ்கோப்பி 43 mm சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னா, மல்டி ஸ்டெப் மோனோ ஷோக் ரியர் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். நம்ம அடுத்தது நம்ம இதோட டிஜிட்டல் மீட்ரு பார்ப்போம். பார்க்குறதுக்கே வந்து நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீட்ரு. இதில் பார்த்தோன்னா ஏபிஎஸ் இண்டிகேட்டரு, நியூட்ரல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் இதை பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸோட ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீடா மீட்ரு பாருங்கள், அந்த ட்ராக் ரேசிங்கில் பைக்கெல்லாம் ஓட்டுவான் பார்த்தீங்களா, அதில் கொடுத்த மாதிரியே வந்து டிஜிட்டல் மீட்ரு வந்து நமக்கு இதில் பார்க்க முடியுது. நல்லாவே இருக்குங்க இதில் டிஜிட்டல் மீட்ரு பார்க்குறதுக்கு நமக்கு. அதுக்கப்புறம் இந்த சுவிச்சஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா, இதை ரைட் சைடில் பார்த்தோன்னா செல்ஃப் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து லைட் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சுவிட்சு, அது கீழே வந்து செல்ஃப் ஆன் பண்ணுறது ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா லோ பீம் ஹை பீம் சுவிச்சு, இண்டிகேட்டர் சுவிட்ச், அது கீழே வந்து ஹார்ன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெட்ரோல் டேங்க் மேலே வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, அது ஃபியூல் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியுது. நமக்கு ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 13 liters ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து டோமினர் 400 நமக்கு வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரியர் டால் லைட்டும் வந்து எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதோட ரியர் டால் லைட் வந்து வேறு லெவலில் தான் வந்து தெரியுதுங்க. இதோட லென்த்து பார்த்தோன்னா 2156 mm லென்த்து. இதோட வெத்து பார்த்தோன்னா 830 mm வெத்து நமக்கு இதில் பார்க்க முடியும். இதோட ஹைட்டு பார்த்தோன்னா 1112 mm ஹைட்டு நமக்கு இதில் பார்க்க முடியும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 157 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு இதில் பார்க்க முடியும். நமக்கு வாங்க அப்படியே வந்து இந்த வண்டி வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஆஃப் ரோடிங்க எல்லாம் வந்து டோமினர் 400 வந்து பெஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கோட வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை எல்லாருக்கும் வந்து குட் பை, டேக் கேர்.